வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 2-in-1 தமிழில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் 2-in-1 தமிழை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு புளிக்குழம்பு செய்கிறதுக்காக பழைய புளி எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்திருக்கேன். 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இந்த ஸ்டைலில் செய்கிற குழம்புக்கு உங்களுக்கு பழைய புளி தான் டேஸ்ட்டு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் நான் வச்சிட்டேன். அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, எல்லாமே நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா கருவேப்பில சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், 30 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 30 பூண்டு, கொஞ்சம் சின்ன சைஸ் பூண்டு. இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸும் ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் தக்காளி பெருசாக இருந்தால் பாதி கட் பண்ணி ஆட் பண்ணால் போதும். ஏற்கனவே ஊற வச்ச புளித்தண்ணியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வீட்டு சாம்பார் தூள் இந்த ஸ்பூனில் நல்லா 3 ஸ்பூன் நல்லா நிறைய எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டைலில் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு வீட்டு சாம்பார் தூள் தான் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு வெங்காயம் வதக்குனதில் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் 300 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டைலில் வைக்கிற புளிக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் ஆட் பண்ணால் குழம்பு டேஸ்ட் நல்லா வராது. இந்த குழம்போட டேஸ்ட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் தான். செம டேஸ்ட்டாக சாம்பார் தூள் அரைக்கிற வீடியோ நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு குறைச்சேன். இந்த குழம்போட செய்முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம சேர்க்குற பொருளெல்லாம் சேர்த்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்பு வந்து உங்களுக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயோடு இந்த குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை வந்து உங்களுக்கு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு பாருங்கள், நம்ம ஆட் பண்ண ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா வச்ச அன்னைக்கு இருக்கிற டேஸ்ட்டை விட மறுநாள் பார்த்தீங்கன்னா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வைக்கையிலே பார்த்தீங்கன்னா 2 கிண்ணத்தில் ஷேர் பண்ணி வச்சிட்டோம்னா கரண்டி படாமல் வச்சோம்னா உங்களுக்கு 3 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் கெடாமல். இப்போ குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு, காரம், புளி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி அப்பளத்தோடு சேர்த்தி உங்களுக்கு அந்த சௌசோ கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.